ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிஸ்மில்லாபாத் காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் நான் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. நான் வந்து நொய்யரிசி தான் எடுத்திருக்கேன், பொன்னி நொய்யரிசி. சூப்பராக இருக்கும் இதுக்கு. ரெண்டு டம்ளர் நொய்யரிசி, ஒரு டம்ளர் சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி, சீக்கிரமாகவும் செய்யலாம். ஒரு கத்திரிக்காய், ரெண்டு கேரட், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம், பட் நாட்டு காய்கறி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் குக்கரில் அரிசி, பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி, காயெல்லாம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாக தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லாவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஆயிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பூண்டு, இது கூட 2 வரமிளகாய். வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு கற்று கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுன்றதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எல்லா வெஜிடபிளும் போட்டு அந்த ஆயிலே ஒரு 5 மினிட்ஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாத்தூள் போட்டாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெஜிடபிள்லாம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். அரிசி நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போ அதை சாம்பாருக்கு இதை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் நெய் உருக்கி ஊற்றிருக்கேன். அந்த வாசனை சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை தூவி இறக்கும்போது அந்த வாசனையும் சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சு. சூடாக அப்பளம் அப்புறம் ஊறுகாய் போட்டு வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.